ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் டைம் மெர்ராமேச்சம் போயிருக்கும்போது ஒரே பசியா இருந்துச்சு. அப்ப அக்கா சொல்ல சொல்ல பஜ்ஜி போட்டுருந்தாங்க. அங்க போனப்பதாங்க மழையே பெஞ்சு அப்பதான் நின்றுச்சு. மழை பெஞ்சனால பீச்ல கூட்டமே இல்லைங்க. அக்கா கிட்ட போய் என்னென்ன இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சோம். மெர்னால இருக்கக்கூடிய சங்கற்பன்மில அக்காவோட கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அந்த அக்கா டைப் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன பஜ்ஜி? வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃபிளவர் பக்கோடா, மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. உங்க பேரு? பரிமலா. பரிமலா, என்னென்ன போடுவீங்க? நான் காலிஃபிளவர் பக்கோடா, மிளகாய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, ரெட் பஜ்ஜி கூட போடுவோம். நான்வெஜ் வெஜ்ஜி மட்டும் தான் போடுறோம். நான்வெஜ் கிடையாது, முட்டைலாம் போடக்கூடாது. ஓகே சார். ப்ரைஸ் முடிச்சுருக்கீங்க? 6 பஜ்ஜி 50 ரூபா. காலிஃபிளவர் பக்கோடா அந்த பிளேட்டில் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி பாருங்க, இது வந்து ஒரு பிளேட் அளவு வரும். இது 50 ரூபா காலிஃபிளவர் பக்கோடா. 50 ரூபா ஒரு பிளேட். ஒரு பிளேட் 50 ரூபா. 50 ரூபா ஒரு பிளேட் ஃபுல்லாக வரும். ஒரு குட்டி பிளேட் ஃபுல்லாக வரும். இந்த பிளேட்டில் உங்களுக்கு வெங்காய பஜ்ஜி உள்ளதா? வெங்காய பஜ்ஜி 6 பஜ்ஜி 50 ரூபா. இது உருளை வாழைக்காய் 6 பஜ்ஜி, உருளைக்கிழங்கு 6 பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி 6, எல்லாமே 6 பஜ்ஜி 50 ரூபா. 50 ரூபா காலிஃபிளவர் பக்கோடா. காலிஃபிளவர் பக்கோடா மட்டும் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி போட்டு 50 ரூபாய் கொடுத்துருவோம். ஓகே. அக்கா சொன்னதை பார்த்து நாங்கள் ஒரு பிளேட் காலிஃபிளவர் பக்கோடான்னு சொல்லிட்டோம். காலிஃபிளவர் பக்கோடா ஒரு பிளேட் நிறைய வச்சு ரெண்டு டிஃப்ரெண்டான சட்னி கொடுத்தாங்க. காலிஃபிளவர் பக்கோடா சட்னியை டிப் பண்ணி சாப்பிடும்போது நாங்கள் ஸ்பைசியாக மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சுட சுட இப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க. பக்கோடா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சட்டியை எட்டி பார்த்தா அக்கா பஜ்ஜி இன்னும் நிறையா போட்டுருந்தாங்க. அக்காடா என்ன பஜ்ஜிக்கா போடுறீங்கன்னு கேட்டேன். அக்கா உருளை பஜ்ஜி போடுறேன்ப்பாங்க. அப்படியே அதுவும் கொடுன்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டேங்க. 6 உருளைக்கிழங்கு பஜ்ஜி கொடுத்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு எனக்கு கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் பீச் போக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் இம்ரான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர்